Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack Tamil க்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா daily 1 max step பார்த்துட்டு இருக்கோம். அதுல class number 13 தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் guys. Okay, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய mobile appல bank examsக்கான video course வந்து offer priceல வெறும் 899 rupees க்கு போயிட்டு இருக்கு. Utilize பண்ணிக்கோங்க guys. Mobile app ஓட link நான் description comments ரெண்டுலயே provide பண்றேன். Okay, and the video courseல பாத்தீங்கன்னா I'm uploading the content stage by stage, so you can check that out and purchase panikonga. Fine guys, so let me move on to the today's question guys. Suman and Ajay are salesmen and they both have same monthly sales target. Suman did the monthly sale of rupees 35,000 and missed the monthly sales target by 16.66%, whereas Ajay did the monthly sale of rupees Q and exceeded the monthly sales target by 12.5%. Find the value of Q அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் गाइस. அதாவது என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு சேல்ஸ் டார்கெட் அப்படினு ஒரு particular amount இருக்கு. ஒரு இவ்ளோ amountக்கு அவங்க பண்ணணும் அப்படிን இருக்கு. அதுல சுமன் வந்து பாத்தீங்கன்னா 35000 ரூபாய்க்கு தான் அந்த டார்கெட் எவ்வளவுங்கிறதும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதுவும் அவங்க கொடுக்கல. பட் சுமன் வந்து मंथலி சேல் ஆஃப் 35000 பண்ணிருக்கான். சோ தட் அவன் சேல்ஸ் டார்கெட்ட 16.66% னால மிஸ் பண்ணிருக்கான் அப்படிን இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 16.66% உடைய fraction அப்படிங்கிறது என்ன வரும்? 1/6 வரும். கரெக்ட் தான गाइस? அப்போ மொத்த டார்கெட் அப்படிங்கிறது இந்த 6 பார்ட்டா இருக்கும். 6-1 அப்படிங்கிறது எவ்வளவு गाइस? 5 பார்ட்டா. அந்த 5 பார்ட் தான் வந்து என்னது? அவன் பண்ண சேலா இருக்கும். சுமன் பண்ண சேலா இருக்கும். புரியுதுங்களா गाइस? சோ 6:5 ல இது வந்துட்டு டார்கெட். அவங்க கொடுத்திருக்கிற டார்கெட் வந்து 6 பார்ட். சுமன் பண்ண சேல் பாத்தீங்கன்னா ஏனா அவன் 1/6 தான் பண்ணிருக்கான். சோ அந்த 5 பார்ட் தான் வந்து அவன் பண்ணிருக்கிற சேல். அந்த 5 பார்ட்டோட வேல்யூ தான गाइस 35,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ 5 into எவ்வளவு गाइस? 35,000. 5 into பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 7,000. 5 into 7,000 is 35,000. அப்ப டார்கெட் எவ்வளவா இருந்திருக்கணும்? அதுவும் 6 into 7,000 that is equal to 42,000 rupees அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டா இருந்திருக்கணும். கரெக்ட் தான गाइस? ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க? Suman and Ajay are salesmen and they both have the same monthly sales target. So sales target வந்து சேம் தான். இதே 42,000 தான். பட் Ajay எவ்வளவு சேல் பண்ணாங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. Ajay எவ்வளவு சேல் பண்ணா அப்படினா monthly sale of Q and exceeded the monthly sale by 12.5% ன்னு இருக்கு. சோ இந்த டார்கெட்டை விட எக்ஸ்ட்ரா 12.5% வந்து அவன் சேல் பண்ணிருக்கான். கரெக்ட் தான गाइस? 12.5% உடைய fraction அப்படிங்கிறது என்னது? 1/8. அப்ப இதோட ஒரு 1/8 வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கான் அவனோட சேல். அவ்வளவுதான் गाइस. ஓகேங்களா? சோ Q அப்படிங்கிறது என்னதுன்னா இதோட plus 1/8. இதோட 1/8 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 5250. இதோட 1/8 அப்படிங்கிறது இதோட 12.5% அப்படிங்கிறது 5250. சோ the 42,000 plus 5250 தான் என்னது? அஜய் பண்ண சேல்ஸ். தட் இஸ் Q amount அப்படிங்கிறது அவ்வளவுதான். சோ எவ்வளவு வரும்? 47,250 rupees அப்படிங்கிறது தான் அஜய் பண்ண சேல். அவ்வளவுதான் गाइस. ஓகேங்களா? இட்ஸ் as simple as that. சோ the answer என்னதுன்னு பாத்தீங்கன்னா this one is the answer गाइस. ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Thank you.